ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்னிடேஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு லைட்டரில் எப்படி வாட்டர் கன் செய்கிறதுங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யணும்னு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு லைட்ரு ஒன்று எடுத்துக்கோங்க. இது 10 ரூபா சொல்லி செஞ்சிடலாம். லைட் ஒன்று தேவை இருக்கு. ஃபஸ்ட் நம்ம லைட்ரோட இந்த இதை கைட்டிக்கலாம். இந்த இருந்து இதை கைட்டிங்க ஃபஸ்ட்டு. அப்படியே எடுத்துருக்கீங்களே வந்துடும். அதுமாதிரி எடுத்துருங்க, அதை இந்த மாதிரி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இடத்தையும் அடுத்து இந்த மில் கம்பி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எல்லாமே தேவைப்படும், அதனால் ஓரமாக பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்து இது இதையும் பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்து இதை கைட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து இதை ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுங்க. இதை நம்ம கைட்டிக்கணும். இது எடுக்கலாம், அந்த கூட எடுத்துக்கங்க. ஆன்டி கிளாக் வைஸில் அப்படி சுற்றிக்கிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேஸ் லீக் ஆகுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ் லீக் ஆகிட்டு இருக்கு. அப்படியே சுற்றிக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா வச்சு எல்லாம் இதுமாரி எல்லா கேஸையும் மொத்தமாக வெளியே எடுத்துக்கோங்க. செம்ம கூலிங் ஆகுது. என் கையில் போட்டு ஐஸ் செம்ம கூலிங்காக இருக்குது. இதெல்லாம் ஐஸ் கட்டி மாதிரி அப்படியே இதாகுது. பாருங்கள், நல்லா ஐஸ் கட்டி மாரி கூலிங் ஆகுது. பாருங்கள், ஒரே இதெல்லாம். இதை நீங்கள் செய்யும் போது பக்கத்தில் நெருப்பு கிருப்பு எதுவும் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் சேஃப்டியாகவே செய்யுங்க. பாருங்கள், எவ்வளோ ஐஸ் கட்டி அந்த இது ஆகிடுச்சுன்னு. உறைஞ்சி போயிடுச்சு அப்படி. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது கேஸு. அதுவும் வெளியே எடுத்துடலாம் நம்ம. பாருங்கள், வேகமாக போகுது. எனக்கே பயமாக இது செய்யும் போது. இருந்தாலும் பார்த்து சேஃப்டியாக செய்யுங்க. ஓ, துணியெலாம் நினைது. இருந்தாலும் இதை நீங்கள் கீழே போட்ட ஒரு 1 செகண்ட் கூட ஆகாது. அதுக்குள்ளே இது போயிடும். அப்படியே காற்றுல பார்த்தீங்கல்ல, அப்படியே போயிடுச்சு. இதேமாரி எல்லா கேஸையும் வெளியே எடுத்துக்கங்க. எல்லா கேஸையும் நான் வெளியே எடுத்துக்கிறேன். இது ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றணும். இப்படி மாற்றிட்டு இந்த பக்கம் சுற்றிடாதீங்க. சில நேரத்தில் உடச்சிக்கிட்டாலும் உடச்சிக்கும். அதனால் ஆன்டி கிளாக் வைஸ்னு இந்த பக்கம் சுற்றணும். வந்துருச்சு பாருங்கள். ஒரு தட்டு தட்டினோன்னு அதுவே வெளியே வந்துருச்சு. லைட் அப்படி தான் கீழே வச்சு அதுவே வெளியே வந்துச்சு அப்படின்னு தெரில. ஓகே, இப்போ எல்லாத்தையும் பத்திரமா நம்ம வச்சுக்கலாம். நான் பத்திரமா அங்கே தான் வச்சுட்டு வரோம். நீங்களே பாருங்கள், எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுருக்கேன். நீங்களும் அதேமாரி ஒரே இடத்துல பத்திரமா வச்சுக்கங்க. எல்லாமே தேவைப்படும். திருப்பி இதை ஃபிட் பண்ண தான் போகிறோம். இதுதான் சொல்கிறேன், பத்திரமா வச்சுக்கணும். இந்த ஓசியும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஓஸ் வந்து ஆனால் நம்மளுக்கு தேவையில்ல, அதனால இது ஒன்று தூக்கி போட்டுடலாம். இப்போ இதை வந்து நல்லா கழுவி வச்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வாட்டர் போட்டு எல்லாத்தையும் நல்லா கழுவிக்கிட்டேன். நல்லா தொடச்சி வச்சுக்கங்க கழுவிட்டு. அடுத்து ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே கழுவி நல்லா துடைச்சிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சேஃப்டியாக இருக்கும். நீங்கள் நான் துணியெல்லாம் துடைச்சிக்கிட்டேன் நல்லாவே. அடுத்து ஃபஸ்ட்டு இதை எடுத்து வைங்க. அடுத்து இன்னொன்று, நம்மளுக்கு முக்கியமான பொருள் வேணும். இந்த ஸ்டாவுக்கு ஏன் வேணான்னு சொல்லிட்டுருக்கோம். நம்ம இது வந்து சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரெஷராக வராது வாட்டர். அதனால் ஒரு பேனோட ரீஃபில் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த சைஸ்க்கு வேணும் நம்மளுக்கு. இந்த சைஸ்க்கு வேணும், அதனால் இந்த சைஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது தூக்கி போட்டால் நம்மளுக்கு பேனா ரீஃபில் எடுத்துக்கோங்க. இதை இந்த இதுக்குள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இதோட இதை 3வது தடி செய்கிறேன். ஃபஸ்ட்டு 2 தடி செஞ்சு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே உள்ளே ஓடி போச்சு. அதனால்தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு சொல்கிறேன். நீங்களே பார்த்து இப்படியே முத தடவையே செஞ்சு முடிச்சுருங்க ஈஸியாக.
பொறுமையாக செய்யுங்க. நான் முன்னாடி அவசரப்பட்டதுனால தான் உள்ளே தள்ளிட்டேன் தெரியாமல். அதனால் நீங்கள் பொறுமையாகவே செய்யுங்க, அவசரம் ஒன்றும் இல்லை. பார்த்து கோபிநாத், மூணு தடி மாரி தள்ளுற போகிறோம், இதுவே போதும். ஓகே, இந்த அளவுக்கு உள்ளே வச்சுங்க கரெக்டாக. ஓசை சாதரி ரீஃபில் அடுத்து நம்மளோட இதை எடுத்து உள்ளே ஃபிட் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி சுற்றணும், இப்போ இப்படி சுற்றணும், ஃபஸ்ட்டு இப்படி சுற்றணும், இப்போ இந்த சைடில் சுற்றணும், இப்போ கிளாக் வைஸில் சுற்றணும். நம்ம இதை நல்லா டைட் ஆகும் அப்போ தான். போய் சிலே சுற்றுங்க, மாற்றிக்கிட்டு சுற்றுறாதீங்க, உடச்சிக்கோ. அதனால தான் சொல்கிறேன், இதே மாரி சுற்றிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே உள்ள இந்த ஸ்ப்ரிங் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் இதோட இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நீங்கள் தூக்கி போட்டுடலாம், இது தேவையில்லை நம்மளுக்கு. வாட்டர் வந்து இதுலேருந்து நல்லா ஃபோர்ஸாக வரும், அதனால் தூக்கி போட்டுடலாம் இந்த ஸ்ப்ரிங்கை. இப்போ இதை நல்லா தள்ளி விடணும். ஹேண்டி கிளாக் வைஸ் இல்லை, கிளாக் வைஸ் மறுபடியும் சொல்லிக்கிறேன், கிளாக் வைஸ், கிளாக் வைஸில் இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை கிளாக் வைஸில் நல்லா டைட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த மூடி எடுத்துக்கிறதுனால வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை எடுத்து இதில் வச்சுங்க. இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா சுற்றி வச்சுக்கோங்க. எனக்கு லூஸாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சு பார்க்குறது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கொஞ்சம் நல்லாவே டைட் பண்ணிட்டேன், மறுபடியும் இன்னொரு தட்டி, ஏன்னா கொஞ்சம் லூஸாக இருந்ததுனால தான் டைட் பண்ணேன். இதை ஃபஸ்ட்டு மாதிரி இருந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இதுலேயே. அதுக்கு முன்னாடி இதை எடுத்து வச்சுங்க, அதுக்கப்புறம் அதை வைக்கிறது கரெக்டாக வரும். ஓகே சூப்பர், இந்த மாதிரி வச்சுங்க. சுற்றுற மாதிரி வருதான்னு பாருங்கள். ஓகே வருது எனக்கு, எடுத்து உள்ளே போட்டு சூப்பர். ஓகே இது கரெக்டாக செட் ஆகுதான்னு பார்த்துக்கேன். இந்த இரும்பு மாட்டது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அப்பிலேருந்து. இப்போ இதில் நம்ம எப்படி வாட்டர் ஃபில் பண்ணணும்னா, ஏன்னா வாட்டர் ஃபில் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் முடிக்கலாம். ஏன்னா வாட்டர் ஃபில் பண்ணால் அதை க்ளோஸ் பண்ண முடியும், அதனால தான் சொல்கிறேன். இல்லை அப்படியே நீங்கள் கூட அப்படியே அதுக்கப்புறம் கூட ஃபில் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது இதில் மாட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை போட்டப்புறம் ஃபில் பண்ண முடியாது, அது நீடில் வந்து நம்ம இந்த இது வந்து இதே அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் வைக்க முடியும். அதனால் நம்ம அதை கட்டிட்டு ஒரு சிரிஞ்சல் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இதில் வச்சு வாட்டர் ஃபில் பண்ண வேண்டியதான். எப்படி இருந்தாலும் போகாது, ஏன்னா உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லுனா அப்போ அப்போ தான் நீங்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டீங்க இன்னொரு தட்டி. அதனால தான் நம்ம அதுமாரி வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா தண்ணியெலாம் கீழே தான் போகும், வேஸ்ட்டாக சும்மா உள்ளே போகாது.
நம்ம இதை வந்து அழுத்திட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் தண்ணியெலாம் உள்ளே போவோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இதை ப்ரெஸ் பண்ணுங்கள், இப்போ தள்ளுங்கள். இப்போ போதும் இல்லை, இன்னும் மொத்தமாக ஃபில் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நம்மளோட கேஸ் லைட்டரில், சாரி வாட்டர் கன் லைட்டரில் இப்போ வந்து வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. நம்ம ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் அடிச்சு காமிக்கிறேன், எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது நீங்களே பாருங்கள். வீடியோ கொஞ்சம் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ எவ்வளோ தூரம் போகுது நீங்களே பாருங்கள் பாருங்கள் கரெக்டாக அந்த பால் கவருக்கு ஒரு ஒரு அடிக்கு முன்னாடி அவ்வளோ தூரம் போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அவ்வளோதான், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதான், ஓகே, பாய் 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 பாய்.